கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே ஸோ இந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக்குடைய செகண்ட் வீக்குடைய ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி போன முன்னாடி மாதம் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தோம், ஒரு தடவை தான் கேள்வி கேட்கணும். இப்போ வாரத்துக்கு ரெண்டு தடவை கேள்வி கேட்குற மாதிரி, நாலு நாளைக்கு ஒரு தடவை கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு இது கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ரெண்டு வாரத்திற்கு ரெண்டு எட்டு நாளுக்கான கேள்விக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். பட் இந்த நாலு நாள் ஷார்ட் டைம் கொடுத்ததுனாலே என்னமோ தெரியல, கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப கம்மியானவர்கள் தான் நீங்கள் வந்து அதுக்கான பதில் வந்து சொல்லியிருக்கிறீங்க. எனிஹவ் கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்றது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், வேறு வழி இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணும். நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, செமஸ்டர் ஆறாவது மாதம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரும். ஆறு மாதமும் நம்ம படிக்காமல் இருந்துட்டு ஆறாவது மாதம் அப்படிங்கும்போது நம்ம கடைசி மாதம் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னாக்கி இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி வந்து படிக்கும்போது எப்பவும் போல் ஸ்லோவாக படிச்சுட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் வேகமாக படிப்போம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம். எப்போவுமே வந்து ஒரு ஒன் ஹவர் படித்தா போதும் அப்படின்னு டெய்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து நாலஞ்சு மணி நேரம் உட்காந்துருந்து படிப்போம், ஏன் அப்படின்னா அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஆண்டவரும் சீக்கிரமாக வரப்போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோவாக ஓடியாச்சு, ரொம்ப மெதுவாக போயாச்சு, நம்ம விருப்பப்படி வாழ்ந்தாச்சு, ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த கொஞ்ச நாட்கள் வந்து கொஞ்சம் வேகமாக நம்ம செயல்பட வேண்டிய காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதனால் இன்னும் வந்து நம்ம சரி எப்பவும் போல் மெதுவாக போனால் போதும்ப்பா அப்படின்னு நம்ம இருந்துகிட்ருக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக செயல்படக்கூடிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் வேகம் வந்து அவசியம்தான். எப்பவும் மாதிரி ஒரு வாரம் உட்காந்துருந்து சொல்கிறத விட்டுட்டு நாலு நாளைக்கு உள்ளே நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அஞ்சு பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தவங்க அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஸோ எப்போவுமே வந்து வெளியிருந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கான பதில் சொல்கிறது. இன்னொன்று கொஞ்சம் இதுவாக எப்படி எக்ஸாக்டாக இது தாங்க பதில் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக நம்ம கேட்கப்பட்ட கேள்வி மட்டும்தான் நான் பதில் சொல்றது. இதெல்லாம் வந்து நம்ம வேதத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், அதனால அதுக்கு பதில் சொல்றது கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் இதுக்கான பதில் வந்து தப்பு தப்பாக சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து பிளாங்காகவே விட்டுட்டீங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்விகள் ஒரு சிலது இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் பிளாங்காக விட்டுருக்குறீங்க. ஸோ கேள்விகளுக்கான பதில் வந்து நானும் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சி எப்பவுமே கேட்பாங்க, பிரதர் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு. பதில் சொல்கிறதுனால பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பதில் சொல்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும். ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷம் போகுது, இதுக்கு நடுவில் இந்த பதிலையும் சொன்னால் அப்படின்னா அது பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் போகும். இவங்க வந்து நிமிஷத்தையே பார்ப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கடைசியில் தான் நான் வந்து கேள்வி ஆன்சர் கேள்வி பதில் போடுவேன், கரெக்டாக அந்த கடைசி ஓட்டி விட்டு கடைசியில் அந்த கேள்வி பதிலை மட்டும் பார்த்து ஆன்சர் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் சொல்ல நடுவில் நான் ஒன்று சொன்னேன் அது பார்த்தீங்களா அப்படின்ட்டு, ஐயோ பார்க்கல அப்படின்ட்டு. ஏன்னா கடைசியில் ஓட்டி விட்டு கடைசியில் கேள்வி மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. இமெயில் நினச்சிருக்கேன் கேள்வி வந்து நடுவில் போட்டுட்டு நடு கடைசியில் பிளாங்காக விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக என்ன சொல்கிறோம் அப்படின்றது, ஏன்னா கேள்விக்கு பதில் சொல்கிற உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ அப்படின்றது முழுக்க முழுக்க யார் யார் கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களோ உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயம் தான். அப்படி இருக்கும்போது நீங்களே அதை கண்டுக்காமல் ஓட்டி விட்டு கடைசியில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாக்க இப்போ நான் பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. அதனால தான் பதில் சொல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கி இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் கேள்வி, காயாஸ் மலை எந்த மலை தேசத்தில் காணப்படுகிறது? எப்ராஹிம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசுவா 24வது அதிகாரம் 30வது வசனத்தில் அது போடப்பட்டிருக்குது. அடுத்தது சீகேமின் தகப்பன். இந்த சீகேமின் தகப்பன் வந்து ஆதியாகமத்திலே வராரு, ஆதியாகமத்திலே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆதியாகமத்திலே வராரு. எமோரியர், எமோரியா தான் அவருடைய சீகேமுடைய தகப்பன் பெயர். யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. எவன் கைக்கு அப்படின்னா பாலாகுடைய கைக்கு அப்படின்றது. குளவிகள் மூலம் துரத்தப்பட்ட ரெண்டு ராஜாக்கள், அந்த ரெண்டு ராஜாக்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ எமோரியரின் ரெண்டு ராஜாக்கள் அப்படின்ட்டு 24வது அதிகாரம் 12வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு ராஜாக்களுடைய பெயர் சீகோன் ஓக் அப்படின்ற ரெண்டு ராஜாக்களுடைய பெயர்களும் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நானும் போகிறேன் அப்படின்ட்டு யோசுவா தான் சொன்னார். ஒரு சிஸ்டர் வந்து மோசே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யோசுவா தான் சொன்னார். ரூபன் புத்திரர் மற்றும் காத் புத்திரரின் காணி ஆட்சி எது? இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த யோதானுக்கு அப்புறத்திலே வந்து காணி ஆட்சி கொடுத்தாங்க. குறிப்பிடப்பட்டிருக்கு. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போகத்தக்க இடம் எது? ஓடி போக வேண்டிய இடம் எது? அடைக்கலப்பட்டணம். இதுக்காக தான் அடைக்கலப்பட்டணம் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. என் தாசனாகிய மோசே மரித்து போனான், யார் யார்கிட்ட சொன்னது அப்படின்னா ஆண்டவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மோசே இது யோசுவாக்கிட்ட சொல்கிறார். 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் யோசுவாக்கிட்ட சொல்லக்கூடிய காரியம். யோசுவா எந்த இடத்துலேருந்து ரெண்டு வேவுக்காரர்களை எரியோ எங்கே இருக்கும்போது ரெண்டு பேரை அனுப்பினாங்க? சித்திமில் இருக்கும்போது தான் அங்கேருந்து ரெண்டு பேரை வேவு பார்க்குறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க.
ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ராகாபின் வீடு எங்கே இருந்தது? நிறைய பேர் எரிகோன்னு எழுதியிருக்கிறீங்க. நான் வந்து கேட்டது எங்கே இருந்தது? அலங்கத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த அலங்கத்தின் மேலே இருந்தது. ஸோ இதுதான் வந்து சரியான பதில். எரிகோ அப்படின்றது அந்த இடம் கரெக்டு தான், பட் எரிகோவுடைய அலங்கத்தின் மேலே தான் வந்து அவருடைய வீடு இருந்தது. ஸோ இதுதான் வந்து சரியான பதில். நடக்கும்போது உடன்படிக்கை பெட்டிக்குள் ஜனங்களுக்கும் எத்தனை முழ தூரம் இருக்க வேண்டும்? 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். மூன்றாவது அதிகாரம் 4வது வசனம். யோர்தான் எந்த காலத்தில் எந்த காலத்தில் கரை புரண்டு ஓடும்? அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும். 3வது அதிகாரம் 15வது வசனம். எத்தனை பேர் யுத்த சன்னதராய் யுத்தம் பண்ணும்படி எரிகோ சென்றார்கள்? 40,000 பேர் யுத்த சன்னதராய் போனாங்க. 4வது அதிகாரம் 13வது வசனம். எந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரவேல் மக்கள் எரிகோவின் கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள்? முதல் மாதம். 4வது அதிகாரம் 19வது வசனம். கில்காலிலே நாட்டின 12 கற்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அந்த ஒரு 12 கற்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் வைப்பாங்க. அது எங்கேருந்து எடுக்கணும்? யோர்தான் வந்து வற்றி போகும்போது அந்த நடுவுலேருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஒரு ஞாபகார்த்தமாக யோர்தான் 4வது அதிகாரம் 20வது வசனம். எமோரியர் ராஜாக்களின் இருதயம் கரைய காரணம் என்ன? எதுக்காக கரைஞ்சி அப்படின்னா, இவங்க செஞ்சதெல்லாம் இவங்க கேள்விப்படுறாங்க. யோர்தான் தண்ணீர் வந்து வற்றி போய் அதன் வழியாக நடந்து போனாங்க. இப்போ இந்த அதிசயத்தெல்லாம் வந்து இவங்க கேள்விப்பட்டோம், அவருடைய இருதயம் வந்து கரைந்து போயிடுச்சு. 5வது அதிகாரம் முதல் வசனம். யோசுவா இஸ்ரவேலருக்கு விருத்த சேதனம் பண்ணின இடம் ஆர்லோத் மேடு. 5வது அதிகாரம் 3வது வசனம். எரிகோவிலிருந்து சாம்பத்தியடானதை எடுத்துக்கொண்டவன் யார்? ஆகான். 7வது அதிகாரம் முதல் வசனம். மாதோனின் ராஜா யார்? யோபாப். 11வது அதிகாரம் முதல் வசனம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்ட்டு ஒரு 4 கேட்டிருந்தேன். ஆக்சுவலி யூஸ்வலாக நம்மளுடைய ஸ்கூல்லலாம் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்னா, 2 மார்க் அப்படிம்போது நீ 2 லைன் எழுதினா போதும், உனக்கு 2 மார்க் கிடச்சிரும். 5 மார்க் அப்படின்னா, நீ வந்து 2 மார்க் எழுத வேண்டிய இடமா இருந்தாலும் சரி, நீ 5 மார்க் ஏதாவது எழுதி வச்சாதான் வந்து உனக்கு மார்க் கிடைக்கும். சம் பீப்புள்ஸ், நான்லாம் வந்து எனக்கு எழுதுறதுக்கு வந்து 2 பாயிண்ட் இருந்தால் 2 பாயிண்ட் மட்டும்தான் எழுதுவேன். அப்போ எனக்கே சொல்லுவாங்க, 2 பாயிண்ட் மட்டும் எழுதுனா பத்தாதுப்பா, சும்மா எதையாவது எழுதி அப்படியே கிரியேட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு எழுதினா தான் 5 மார்க் போட முடியும். ஏன்னா 5 மார்க்குன்னு கொடுக்கும்போது 5 மார்க் கண்டென்ட் ஏதாவது இருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கில்காலுக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தருடைய பாவங்களை எடுத்து போட்டார், அதனால கில்காலன் பெயர் கரெக்ட் தான். ஆனால் அது எதுக்காக பெயர் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி அங்கே வந்து யோசுவா விருத்த சேதனம் பண்ணுறாரு. விருத்த சேதனம் பண்ணுறதுக்காக அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால ஆண்டவர் வந்து எகிப்தருடைய பாவங்களை நீக்கி போ, இப்படி வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை எழுதலாம். மேட்ரு அதான் கிரியேட் பண்ணுறதுன்னு இல்லை, அதான் மேட்ரு. ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில் எழுதலாம். நிறைய பேர் வந்து எகிப்தருடைய பாவங்களை நீக்கி போட்டால் அதனால தான் கில்கால் அப்படின்னு பேர் வந்து போடுங்க. ஸோ இதுக்கெல்லாம் 2.5 மார்க் தான் நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஏன்னா 5 மார்க் அடிக்கும்போது மேட்ரு என்னன்னு புரியணும். ஜஸ்ட் கில்கால் ஒருத்தவங்க பார்க்கும்போது, புதுசாக ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா கில்கால்னா என்னது அப்படின்னு அவங்களுக்காவது அது புரியணும். ஸோ அடைக்கலப்பட்டணம் அப்படின்றது ஒருத்தனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா, அந்த அடைக்கலப்பட்டத்தில் வந்து நீங்கள் அடைக்கலம் போகுதுன்னா உள்ளே வந்து யாரும் கொல்ல முடியாது, கொல்றதுக்கான பெர்மிஷன் கிடையாது, அதனால தான் அடைக்கலப்பட்டணம். அதே மாதிரி ராகாப் அப்படின்ற பற்றி கில்கால் யோசுவா ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண காரணம் என்ன? என்ன காரணம்? விருத்த சேதனம் அப்படின்றது இஸ்ரேலுடைய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஆபிரஹாம்க்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. அப்போ இந்த கட்டளை வந்து நிறைய பேர் அந்த வர வழியில் அது வந்து முடியல, அந்த கட்டளை வந்து காப்பாற்றுறதுக்கு முடியல, அதனால் நிறைய பேர் வந்து விருத்த சேதனம் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணான்னா, யாருமே விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதனால எல்லாருக்குமே விருத்த சேதனம் பண்ணாங்க. ஸோ இதுதான் இத்தனை கேள்விகளுக்குமான விடை, 24 கேள்விகளுக்குமான ஆன்சர். இதுதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளியராக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்சருக்கு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா, அந்த வசனத்தை அப்படியே எழுதி வச்சிருக்கிறீங்க. ராங், அப்படி பண்ணக்கூடாது. காரணம், உங்களுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் கேட்குறேன் இல்லையா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்ககிட்ட உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது, எங்கள் தாத்தா பேர் இதுங்க, எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டியும் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா பிறந்தாரு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவும் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னா, எங்கள் நாங்கள் வந்து இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தோம். ஸோ அங்கே இருந்ததுனால அங்கே வந்து பக்கத்தில் கோவில் இருந்துச்சு, அந்த கோவில் பக்கத்தில் எங்கள் அப்பா பிறந்ததுனால எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கும் இந்த பேர் வச்சாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் கேட்குறவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. சில கேள்விகள்லாம் பதில் போட்டிருக்கிறீங்க, அந்த வசனத்தையே எழுதி போட்டிருக்கிறீங்க. ஏன் அந்த வசனத்தை எழுதுறீங்கன்னு எனக்கும் புரியலை. நான் கேள்வி வந்து ஒரு கேள்வி தான் கேட்டேன். எக்ஸாம்பிள், ராகாபின் வீடு எங்கே இருந்தது? ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் வந்து அலங்கத்தின் மதிலின் மேல் இருந்தது, அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் அனுப்பியிருப்பாங்க பாருங்கள், அந்த வசனத்தை அப்படியே எடுத்து இங்கே போட்டிருப்பாங்க. வசனம் ஃபுல்லாக எதுக்காக, அந்த வசனம் ஃபுல்லாக நான் எதுக்கு வாசிக்கணும்? இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு பதில் சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒன் வேர்டு ஆன்சர் அப்படின்னா 1 வேர்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்து வசனம் ஃபுல்லாக எழுதக்கூடாது, இது வந்து சரியான முறை கிடையாது. அதனால் இனிமேல் பதில் சொல்கிறவங்க அப்படி பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்னது அப்படின்றது எனக்கும் தெரியும். நான் உட்காந்து இந்த வாசிட்டு இருக்க வேண்டிய இது கிடையாது. ஸோ இப்படி பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் இந்த தடவை வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது மாதிரி 2-3 பேர் நிறைய பேர் வந்து இது எழுதவே இல்லை. காதேஸ் மற்றும் அதன் வெளிநிலங்கள் எந்த கோத்திரத்தையும் அடைக்கலப்படணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து பதில் சொல்லவே இல்லை. ஒரு சில இது அப்படி இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான்,
பைபிளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் இருந்துகிட்ருக்குறோம். அதனால் ஏதாவது பண்ணி படிச்சிடணும் அப்படின்றதுனால தான் படிங்க. பைபிள் வந்து நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சமே இல்லாமல் நம்ம எப்படி நடக்க முடியும்? படித்தா தான் நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம நடக்க முடியும். ஸோ தொடர்ந்து அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பணும் இந்த கேள்விக்கான பதில். 12 கோத்திரம், இதுதான் அடுத்த கேள்வி. 12 கோத்திர தலைவர்களுடைய பெயர்கள் என்ன? இதில் வந்து யோசேப்பு வந்து கட்டாகி அப்புறமேட்டு 2 பேர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. யோசேப்பு தான் 2 பேரையும் கட் பண்ணிவிட்டு இன்னும் 2 பேர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுன்னு பார்த்து கரெக்டாக 12 கோத்திரங்களுடைய பெயர்கள் வீடியோவாக எடுத்து நீங்கள் அனுப்பணும். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது தான் ஆல்ரெடி வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து வீடியோவாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கும் எல்லோரும் வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பணும். வீடியோவில் உங்கள் முகம் தான் தெரியணும். அங்கே செவரை காட்டுறது அந்த இதை காட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது, சரிங்களா? வீடியோ வந்து ஆன் பண்ணிவிட்டு 12 பேரும் நீங்கள் அப்படியே வாசித்து சொல்லணும். ஏன்னா வீடியோ பார்த்தா தான் தெரியும் நீங்கள் பார்த்து சொல்கிறீங்களா பார்க்காம சொல்கிறீங்களா அப்படின்றது. ஓகே, ஸோ இதான் வந்து அடுத்த கேள்விக்கான, அடுத்த வாரத்திற்கான, அடுத்த 4 நாட்களுக்கான கேள்வி. அடுத்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கான பதிலை சொல்லிடணும். அதுக்கு அடுத்த நாட்களுக்கான வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மாதம் பார்ப்போம், 4 நாளில் நிறைய பேர் சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, வியூஸ் வந்து அதே மாதிரி தான் போகுது. எப்போவுமே வந்து ஒரு வாரம் கொடுத்தாலும் அந்த ஒரு 110 வியூ போகும். 4 நாளையும் அதே 110 வியூ போயிருக்குது. வியூ போடணும் பிரச்சனை கிடையாது, பதில் சொல்கிறவங்கள தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் பதில் வந்து எல்லாருமே சொல்லுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இதை படிக்க படிக்க திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாக தான் இருக்குமே தவிர, பைபிள் படிக்கிறது டைம் வேஸ்ட்டு, பைபிள் படிக்கிறது வந்து அது படித்தது தான் நாங்கள் திரும்ப என்னதுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ தொடர்ந்து பைபிளை படிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய பாயிண்ட் வந்துட்டுருக்குது, பார்த்துக்கோங்க. அழைப்பு அப்படின்ற புத்தகம் வந்து நான் எழுதியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியரில் வாங்குறவங்க முடிஞ்சால் ஒரு 10 புக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, ஏன்னா கொரியருக்கு வந்து 1 புக்குக்கும் அதே சார்ஜ் தான் வரும், 10 புக்கும் அதே சார்ஜ் தான் வரும், கொரியர் சார்ஜ். அதனால் நீங்கள் வந்து 10 வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாங்கி ஜஸ்ட்டு சும்மா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் காசு, என்னெல்லாமோ நம்ம வந்து மாதம் மாதம் எதுக்கெல்லாமோ நம்ம லாஸ் பண்ணிகிட்ருக்குறோம், என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 500 ருபீஸ் கொடுத்து ஒரு 10 புக்கு வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாமல், ஊழியத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல், சிலவங்களுக்குலாம் விருப்பம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பயம், வந்துட்டோம்னா எப்படி அதை வந்து ஆர்டர் நடத்த போகிறாரு, அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இந்த புக்கு இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்ஸை வந்து கொண்டு சேர்க்கிற பணியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அந்த நாடு சுதந்தரிப்பேன்.